ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த எபிசோட். பார்க்க போனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் மூர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் லெவல் ஆஃப் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்ற விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி ஷேர் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரோட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சூப்பராக ஆசமாக வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட் சினிமாட்டிக் கிரிட்டிக்டோ இல்லை வந்து ஆடியன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் கேப்டன் மில்லரோட விஷுவல்ஸும் மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது கேப்டன் மில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதுவும் தனுஷனாவோட போர்ஷனாக இருக்கட்டும் சரி, மற்ற ஆக்டரோட போர்ஷனாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் செதுக்கிருக்காப்புல அருண் மேத்தேஸ்வரன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே செம கூஸ்பம்ஸாக இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து உங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நான் ஒரு கம்ப்ளீட் ஆக்டரோ இல்லை வந்து நான் வந்து சினிமா பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியுமா அப்படின்ற நாலேஜும் எனக்கு கிடையாது. ஆனால் கேப்டன் மில்லரோட விஷுவல்ஸ் மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது தரமாக இருக்குது சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனோட போர்ஷனாக இருக்கட்டும் சரி, அருண் மேத்தேஸ்வரன் டேரக்ஷனாக இருக்கட்டும் சரி, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்டன்ட் கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து நடிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ஷன்ஸ்க்கும் சம் டைம்ஸ் வந்து டூப் வந்து வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் நிறைய ஆகும், ஒரு மேன் பவரும் காஸ்ட்டும் அதிகமாகும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு படம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க கேப்டன் மில்லர் திரைப்படத்தை பற்றி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிமாக இருக்கும். அந்த படம் நீங்கள் தியேட்டரில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மகிழ்ச்சி.